Hi everyone, welcome to the Free Bird Vlogs channel. Hi friends, நம்ம இந்த ஊட்டிக்கு போக போறோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கோம். ஊட்டிக்கு வந்துட்டோம். இப்போ பஸ் டிப்போல இருந்து ரூம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சைட் சீயிங் போயிட்டு இருக்கோம். டுடே நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா பார்க். வெல்கம் டு கர்நாடகா. ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல். ஐயோ, அதுக்கு மேலே நமக்கு புரியல. நம்ம ரூட் மாட்டி வந்துட்டோம் நினைக்கிறேன். யூ டர்ன் போட்டு போயிடலாம். நான் இங்கே பொட்டானிக்கல் கார்டன்லாம் நிறைய வாட்டி போயிருக்கோம். ஆனால் அங்கே எல்லாம் வந்து பீஸ் இதுவாக ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த இதுவெல்லாம் கட் பண்ணி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபுட் பாத்தே பாருங்களேன். நம்ம நடந்து போகும்போது ஏதோ நம்ம வேறு ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி, ஃபாரஸ்ட் உள்ளே போகிற மாதிரி ஒரு இது செட்டப் இருக்கணுன்றதுக்காகவே நல்லாயிருக்கு. அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. மிரர் ஹவுஸ், இந்த மாதிரி மிரர் ஹவுஸ் நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் கூட இருக்குது. இது கிளாஸ் ஹவுஸ், கிளாஸ் ஹவுஸ்னு போட்டிருக்கோம். இங்கே ஃபோட்டோ ஷூட் யாரும் எடுத்துகிட்ருக்காங்க. அதுதான் பிசி ஸ்ரீராம். நம்ம சவுத் சைட் மோஸ்ட் வாண்டட் ஹீரோ உட்காந்துருக்காரு. மண்ணா, அங்கே என்ன தெரிகிறது? அடிக்கிற வெயில நீ சொல்லி அந்த செடியை போய் வச்சினா என்ன ஆகும்? டிசைன் டிசைன்ஸாக வந்து இந்த ட்ரீஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பிக் ஃபேஸ் பண்ணி மூஞ்சி கட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸ்மைலி பிக். குடைக்குள் மழை. ஆ, அவுட்ரு கல்யாணம் பண்ணது ரெண்டு
போறோம் போகிறோம், வாழ்க்கையின் இப்படி போயிட்டு அடி போயிடலாம், எல்லை வரை போகிறோம். நான் ஃபோனை தொலைக்காம வச்சுக்கலாம். எதை தொலைக்காம? ட்ரோன் கேமராவா? ட்ரோன் ட்ரோனு நீலகிரியில் தடை போட்டாங்க தெரியுமா இல்லையா? இங்கே ஏதோ குட்டை இருக்கு, ஆனால் உள்ள மீன் இருக்கான்னு தெரியலையே. எது இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ அங்கங்கே போதார வச்சு இருப்பாங்க. நோ நோ, தவறான செயல். இது சின்ன வயசுல எல்லாம் இந்த ஜுராசிக் படத்துக்குள்ள பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும். காட்டுக்குள்ள போற ஒரு எஃபெக்ட் வேடா. இது நான் குள்ள மனிதர்கள் போற இடமா? ஐயோ, முட்டுக்கட்டை போட்டாங்க. ஆமாப்பா, அந்த வழியில போய் இந்த வழியில வந்துமா இல்ல அதே வழியில வந்துமா தெரியல. ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவுரா பிரிட்ஜ், நம்ம இப்ப அந்த பிரிட்ஜ் மேல போக போறோம். ஆமா, அதானே மேலேயும் வந்து அந்த பிரிட்ஜ்ல போயிருக்கலாம். அவுரா பிரிட்ஜ் இது மேல. இங்கே ஒரு தாமரை குளம் இருக்கு. தாமரை தானே அது? அல்லியா? இலை எவ்வளவு திக்காகுது பாருவா. வாட்டர் ஃபால்ஸ், மினி வாட்டர் ஃபால்ஸ். இது ஏதோ இங்கே வளக மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நீட் நீட்டாக கயிறில், என்னத்துக்குன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே இப்போ போக போகிறோம் அப்படி தான் நினைக்கிறேன். ஏப்பா அந்த பிரிட்ஜ் மேலே தானேப்பா? ஓகே, கமான். ஏய், இங்க பக் 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 வாத்துலாம். இதுதான் அவங்களோட மூதாதையர்கள். இங்கேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இவங்களுக்கு தான் குளிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்காங்க. அங்கே ஒரு ஆறு பேர் இருக்காங்க பாருங்க, ஒயிட் கலர். நடுவில் ஒருத்தர் மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்காரு. அங்கே கேட் போட்டாங்களாம், போக முடியாது. இதெல்லாம் தேயில தான் காட்சி. ஆசி ஆசியாக வந்ததெல்லாம் வீணாகி போச்சு. இவ்வளோதான் இருக்கும்.
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லாம் இருந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவோம். குண்டு ரோஸ் அங்கே கம்பல்சரி போய் இதுதான் டீ ட்ரீ போய் ஆகணும். டூரிஸ்ட் போயிட்டு தான் சைனாவில். அதே மாதிரி இது இந்த தாய்லாண்ட்லேயும் கவர்மெண்ட் இதுவும் மேலே பிரிட்ஜி க்ளோஸ் ஆனதுனால நம்ம மாஸ்டர் இவரும் என்ன பண்ணுற யோசிச்சுருக்கிறாங்க பாருங்க. இதுதான் அந்த ஃப்ளவர். இந்த குட்டி குட்டியாக இருக்குது, சாமந்தி மாதிரியே இருக்குது. எவ்வளோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் இது சாமந்தியான்றது தான் டவுட். இங்கே ஆடுலாம் இருக்கு, குட்டி ஆடு எல்லாம் செம்மறி ஆடு. இங்கே பார், ஒருத்தர் மட்டும் பாவமாக பார்க்குறாரு. என்ன பாவமாக பார்க்குறான்னு பார்த்தா வாயை சிறப்பு பண்ணுது. டாடா. குட்டி குட்டி செடி, குட்டி குட்டி பூ, கிறிஸ்மஸ் ட்ரீ குட்டி மாதிரியே இருக்கு. இதுதான் உரம் போட்டு வச்சுருக்காங்களா உங்களுக்கு பார்த்தீங்களா? குருவிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்கே நிறைய நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. மாஸ்டர் ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. நான் மட்டும் இங்கே பைத்திய மாதிரி ஃபோனை வச்சுன்னு தனியாக பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, ஆடு போட்ட விட்டை, ஆட்டு புழுக்கை. சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு. என்ன ஃப்ளவர் தெரியல, எதை பார்த்தாலும் நமக்கு ஒரே பூவில் கலர் வச்சு வச்சா மாதிரியே இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு பாருங்க, வெல்வெட் கிளாத் மாதிரியே இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அண்ணா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மல்லிப்பூவா இல்லை ஏதோ ஒரு பூ, இது சாமந்தியான்னு தெரியல. ஃபுல்லாக சாமந்தி நம்மளை சுற்றி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், கலர் கலரான ஃப்ளவர்ஸ்.
அந்த பிரிட்ஜு மேலே போகிறதுக்கு அந்த லாஸ்ட்லேருந்து வந்தோம், க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. நடந்து வந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு, மூச்சு வாங்குது, முடியல.